வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ இந்த புறச்செயல்கள் தான் அகத்தை பாதிக்குது. அகத்துலேருந்து பிரச்சனைகள் வரும்போது, புறச்செயல் வரும்போது அகத்தை பாதிக்கும், அகத்துலேருந்து பிரச்சனை ஆகும்போது புறச்செயலால் மாறுது. இப்போ புறச்செயல் தான் அறத்தகத்தை மாற்றுதுன்னு சொன்னால், புறச்செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? புறச்செயல்கள்ங்கிறது வந்து, நீங்கள் இப்போ ஒருத்தர் கோவப்படுறாரு, உங்களுக்கு ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் சண்டைக்கு வராருன்னு சொன்னால், நீங்கள் ஏற்று சண்டை போடவும் செய்யலாம், நீங்கள் தப்பி ஓடவும் செய்யலாம். ஒரு பாம்பு வருதுன்னு சொன்னால் பாம்பை எதிர்த்து நீங்கள் டீல் பண்ணவும் செய்யலாம், தப்பி ஓடவும் செய்யலாம். இப்போ அது செயலை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது, செயலை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணலாம், ஃபெயிலியராகவும் பண்ணலாம். அதில் அது வந்து உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. இப்போ உங்களுக்கு பாம்பெல்லாம், இப்போ இது வந்து உங்கள் வீட்டில் பாம்பு நுழைஞ்சானா நீங்கள் பயப்படுவீங்க. ஒரு பாம்பாட்டி வீட்டுக்குள்ளே பாம்பு நுழைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சந்தோஷம் வரும், பிடிச்சி பாக்கெட்டில் தூக்கி போட்டுக்கிடும், சரி வித்த காட்டலான்னு சொல்லி. அப்போ அது வந்து அவனுக்கு அதை டீல் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு தான் கஷ்டமானது. இப்போ சில நேரங்கள் அதை டீல் பண்ணுறதுக்கு முடியலன்னு சொன்னால், நீங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் அது செயலுக்கு வந்து, அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு முடியலைன்னா அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனையோட கேட்டுக்கிடலாம். இன்னும் உங்களை பொறுத்தளவுன்னா ஒரே ஆலோசனை, யார்கிட்டையுமே கேட்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லன்னு விட்டுருங்க, உங்கள் பக்கமே நீங்கள் திரும்ப வேண்டாம். இல்லை, நம்ம புறத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னு வச்சுங்க, இப்போ எல்லாமே நடக்குதுன்னா ஒரு சிஸ்டம் மாதிரி தான் செயல்கள் நடக்குது. இப்போ மத்தியானம் ஒரு உருண்டை சாப்பாடு எடுக்கிறேன்னு சொன்னோன்னா, யாரோ ஒரு விவசாயி எங்கேயோ வேலை பார்த்து தான் நமக்கு இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குது. அது ஒரு மாத்திரை கிடைக்குதுன்னு சொன்னால், ஏற்கனவே யாரோ ஒருத்தர் செஞ்சதுனால தான் அந்த நிமிஷத்துக்கு நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத இந்த புறச்செயல்களில், இப்போ இந்த அகச்செயலும் அதேமாதிரி கண்ட்ரோலில் இல்லை. அதாவது புறத்தில் வந்து நம்ம அதாவது நம்ம எல்லா, இப்போ நமக்கு பிரச்சனை அங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நமக்கு எட்டக்கூடியதில் மட்டும்தானே நம்ம பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் மாத்திரை தயார் பண்ணுறது யாரோ, என்ன இல்லாமல் உணவு தயார் பண்ணுறது யாரோ இருக்குன்னு சொன்னால் அங்கெல்லாம் போய் பார்க்கணும். அது நம்ம சில சொசைட்டி அரேஞ்ச்மெண்ட்டில் சிலதெல்லாம் பண்ணணும். இப்போ நம்மளை பாதிக்கிறதுல நம்ம எப்படி நடந்துக்கிடுறதுங்கிறத பாருங்கள். உலகத்தில் நம்ம நல்ல காரியங்களை எப்படி பண்ணணுங்கிறது அது தனி அம்சம். அது இதையும் அதையும் மட்டும் கனெக்ட் பண்ணிவிடும். அதுக்கு தனியாக நீங்கள் விதிமுறைகள் அமைச்சுக்கலாம், எப்படி உற்பத்தியை பெருக்கிறது, எப்படி எல்லாருக்கும் நல்லா விலையை சௌரியமாக கொடுக்கறதுங்கிறதுக்கு நிறைய அணுகுமுறைகளை வச்சுக்கிடலாம். அது புறத்தை இது பண்ணுறதுக்கு சொல்லலாம். உங்களை பாதிக்கிற பிரச்சனையை நீங்கள் எப்படி அதை டீல் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே சார். ஐயா வணக்கம். ஐயா, இந்த எண்ணம் திங்கிங்கு ரெண்டுமே அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் முடிவு எடுத்துக்கிறதுங்க? ஒரு செயலை செய்கிறதுக்கு உங்களை அறியாமல் ஸ்பான்டேனியஸாக வர்றதெல்லாம் அது தாட்டினிட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்களாக திங்க் பண்ணி இப்படி திங்க் பண்ணணும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அது நீங்களாக எப்படி போகணும் என்னங்கிறதெல்லாம் நீங்களாக பிளான் பண்ணால் தான் அந்த பிளானிங் வரும். அது நீங்களாக வந்து கான்சியஸாக வில்ஃபுல்லாக நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறதெல்லாம் திங்கிங், உங்களை அறியாமல் வர்றதெல்லாம் தாட். அதில் சரியான முடிவு இல்லைன்னா தவறான முடிவு அப்படிங்கிறத எப்படி நாம் முடிவு பண்ணிக்கலாம்? இப்போ அது உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அதை டீல் பண்ண முடியும். ஆனால் இருந்தாலும் என்ன சொன்னால், திங்கிங் வேறு, தாட் வேறு. சிலலாம் முடிஞ்சு போயிடுதும், முடிஞ்சு போனதையும் நீங்கள் தாட் வந்து அதை முடிய விடாமல் அப்படியே ஏதாவது சொல்லிக்கிட்டு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி தாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது அது அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், வருத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளை வந்து ரெஸ்ட்லெஸ் ஆக்கிரும். அது அதில் வந்து தேவையில்லை. அது நீங்கள் வந்து அது தாட்டுன்னுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அப்படி தான் வரும், ஒரு சூழ்நிலை பிரச்சனை ஆகிட்டுது, தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும், தாட்டை நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு செய்கிறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா திங்க் பண்ணலாம், செயலுக்கே ஸ்கோப் இல்லாத இடத்துல நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்த்துக்கிடுங்க. ஐயா, இப்போ நமக்கு வந்து கோவம் உள்ளுக்குள்ளே உடனடியாக வருது, அதை வந்து நம்ம வெளியில் அன்கான்ஷியஸ் ரியாக்ஷனை காட்டுறோம்னா, இல்லை கான்ஷியஸ் அவேர்னஸாக கொண்டு வந்துட்டு அதை கம்மி ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக டைல்யூட் ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க, இது புரியுதுங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கிட்டையும் கோவம் வரும், ஆனால் அதில் வந்து இப்போதைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத சில பேர், நண்பர்கள், ஆஃபீஸ்லேயோ அவங்கள கூட நம்ம விட்டுட்டு போனால் போ, நீ வரத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரியாக்ட் பண்ணாமல் போயிடலாம். நீ எங்கே இப்போ இது ஒரு பிரச்சனையாக வருதுன்னா, இப்போ நமக்கு சொந்தங்கள், நம்ம யார் மேலே அனுபவிச்சிருக்கோமோ, இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை அவங்க நல்லதுக்குன்னு நம்ம சொல்கிறோம், அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்கிறோம், திரும்ப திரும்ப அவங்க அடம் பிடிக்கும் போது நமக்குள்ளே உண்மையாகவே ஒரு கோபம் வருது. ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவங்களுக்கு வந்து அந்த செய்ய வேண்டிய காரியங்கள் நடக்காமல் போயிடும். அவங்கள வந்து நம்ம அந்த நேரத்தில் கோவப்படுத்தி செய் அப்படின்னு நம்ம ஒரு கோவத்தை வெளிக்காட்டும் போது அவங்க சில நேரங்களில் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஒரு மூணு தடவை அவங்ககிட்ட பொறுமையாக சொன்னதுக்கப்புறம் நாலாவது தடவை கோவன்றது வந்து உள்ளுக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்காக வருது, அதே நேரம் அதோட வெளிப்பாடாகவும் நம்ம அவங்கக்கிட்ட கோவப்படுறோம். இப்போ இது அன்கான்ஷியஸான கோவமாக,
இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக கான்ஷியஸாக மாறி அவங்க மேலே இருக்க அன்புனால இதை நம்ம பண்ணுறோமா அப்படின்னு தெரியல. இப்போ வெளியில் இருக்கவங்க முன்னே திட்டும்போது வரும் கோவம் வரும், இப்போ வெளியே இருக்கவங்க திட்டும்போது கோவம் வரல, அதை வந்து மனசு ஏற்றுக்கிறது, ஓகே போயிட்டு போகுதுன்னு. ஆனால் குழந்தைங்கக்கிட்ட நம்ம கோவத்தை காட்டினதுக்கப்புறம் இது கோவப்பட்டது சரியாக தப்பான்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது, இது ரியாக்ஷனாக இல்லை கான்ஷியஸான ரெஸ்பான்ஸாக அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுது. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அதாவது இப்போ நீங்கள் வந்து குழந்தைகள் தப்பு பண்ணுது, அது கோபம் வருது, கோபம் வரும்போது அன்கான்ஷியஸாக தான் வருது, பிறகு அடுத்த வினாடி கான்ஷியஸாக மாறுது. மாறும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த குழந்தைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமையில் இருக்கிறீங்களா? அப்போ அதை நீங்கள் வந்து கோவப்படுறது தான் கரெக்டு, கண்ட்ரோல் பண்ணுறது தான் கரெக்டுங்கும் பொழுது கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்கு நீங்களே அனுமதி கொடுத்துட்றீங்க. அனுமதி கொடுக்கும்போது பிறகு அந்த கான்ஷியஸ் கோபத்தினுடைய பவர் வந்து கூடியிருது. அது அப்போ கான்ஷியஸ் ஆங்கருக்கு வந்து 40% தான் பவர், அன்கான்ஷியஸ் ஆங்கருக்கு 100% பவர். இப்போ இதில் சொன்னால் 40%லேருந்து 50, 60, 70 போயிடும், 100 ஆகணும்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்சம் லிமிட்டை தாண்டி போயிடுது. அப்படின்னா அது கண்ட்ரோலையும் மீறி போகிற அளவுக்கு வந்து, ஏன்னா அறிவினுடைய பவர் வந்து 60% தான், இது 60 தாண்டி போயிட்டுனா 70 போயிட்டுங்கன்னா கோபம் ஜாஸ்தியாக தான் போயிடும், அறிவையும் கடந்த நிலைக்கு போயிடும். அப்போ அந்த நிலையில் வந்து நீங்கள் காட்டிடுறீங்க, காட்டின பிறகு நீங்கள் அதை ரிப்பண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த நேரத்தில் அப்படி தான் வருது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், ஒரு ஓவராயிட்டுன்னு சொன்னால் அடுத்த திசை கட்டத்தில் இதே மாதிரி சந்தர்ப்பம் வரும்பொழுது எப்படி சரியாக நடந்துக்கிடலாங்கிற மாதிரி ஒரு நிதானத்துக்கு வந்துக்கிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நீங்களே அனுமதி கொடுத்துட்றீங்க, அது அன்கான்ஷியஸ் லெவலுக்கு இந்த அறிவையும் கடந்து போகிற அளவில், 60% தாண்டி போகிற அளவுக்கு நீங்களே வாய்ப்பு கொடுத்துட்றீங்க, கொடுத்தனால கூட போயிடுது. அதனால் அது கான்ஷியஸ் ஆங்கிற அன்கான்ஷியஸ் லெவலுக்கு நீங்கள் தான் கொண்டு போகிறீங்க.